கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போது சிகிச்சை பெற்று வந்த 600 பேர்களில் சுமார் 304 பேர் சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 296 பேர் ஆசாரம்பள்ளி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்குள்ள கூடுதல் மருத்துவ கட்டடம் கொரோனா சிறப்பு சிகிச்சை வார்டாக மாற்றப்பட்டு நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கொரோனா சிகிச்சைக்கென 3 தளங்கள் உள்ளன. இங்கு அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு 3 வேளை உணவு வழங்கப்படுகிறது. தினமும் முட்டை, கடலை, கபசுர குடிநீர் உள்ளிட்டவற்றை வழங்கப்படுகிறது. ஆரம்பத்தில் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்த போது அசைவ உணவு கூட வழங்கப்பட்டு வந்துள்ளது. ஆனால் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் 3 வேளை சாப்பாடு கூட சரியாக கிடைப்பதில்லை என்று நோயாளிகள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் நேற்று சாப்பாடு கிடைக்கவில்லை என அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளியில் சென்று வாங்க முடியாத சூழலில் மருத்துவமனையில் இருந்தும் சாப்பாடு கிடைக்காததால் கொரோனா நோயாளிகள் மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காணொளி இப்பொழுது உங்களுக்காக.